தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும் என்னில் நல்ல கதைக்கு யாதுமோ வச்சு. நாளை மகாலய பட்சம் ஆரம்பமாகின்றது. புரட்டாசி மாதத்தின் அந்த பிரதமை திதி தொடங்கி அடுத்த அமாவாசை வருகிற நாட்கள் வரை இருக்கின்ற ஒரு நாள் என்பது மகாலய பட்ச நாட்கள். அதாவது செப்டம்பர் 18 தேதி தொடங்கி அக்டோபர் 2 வரை 15 நாட்கள் வருகிற நாட்களில் நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுடைய வழிபாடு செய்யும் பொழுது மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற விஷயமாக இந்த நாட்கள் இருக்கும். எத்தனையோ மக்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்கும், ஆனால் அவங்க அவர்களால் ஏதாவது ஒரு காரணத்தினால தடைகள் ஏற்பட்டு அந்த கட்டுகிற செயல் என்பது தடை ஏற்படும். ஒரு சிலர் வந்து வீடு கட்டியிருப்பாங்க, கட்டிய பிறகு பாதியோடு அந்த வேலை நிற்கும். ஒரு சிலர் கட்டி முடித்த பிறகு ஆசையாக கட்டுவாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக வேலை சார்ந்த நிகழ்வு காரணமாக வெளியூருக்கு செல்கிற நிகழ்வு ஏற்பட்டு அந்த வீட்டில் குடியேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆக இந்த விஷயத்தில் எல்லா இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தடைகளுமே நமது இந்த முன்னோர்களோட வழிபாடை நம்ம வந்து தொடர்ந்து செய்கிற நிகழ்வில் நம்ம தவற விடும் பொழுது அதற்குரிய ஒரு நாளாக அற்புதமான நாளாக இந்த தவறவிட்ட நிகழ்வை பயன்படுத்துகிற நிகழ்வாக இந்த மகாலய பட்ச நாட்கள் என்பது இருக்கின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் புரட்டாசி 2 தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த 15 நாட்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்து ஒரு ஆற்றங்கரைகளோ குளக்கரைகளோ அல்லது கடற்கரைகளோ, இப்போ ராமேஸ்வரம், காசி, அதுபோல் பவானி, கூடுதுறை, சென்னையில் பார்த்தீங்கன்னா வீரராக பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய அந்த குளக்கரை, கபாலீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய அந்த குளக்கரை, இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து முன்னோர்களை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகிற தடைகள் விலகும். குறிப்பாக உங்களுடைய மகன் மகளுக்கு திருமண நிகழ்வுகள், உங்களுடைய மகன் மகள் சார்ந்த பேரன் பேத்தி நிகழ்வுகள், அதாவது குழந்தை பேர் தள்ளி போகும், குழந்தை பேர் கிடைக்காமல் இருக்கும், இந்த நிகழ்வு எல்லாம் தடுக்கிற ஒரு நிகழ்வாக இந்த மகாலய பட்ச நாட்கள் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில் அந்த நாளை வந்து தொடங்குங்கள். முடிந்தால் உங்களுடைய இல்லத்தில் காக்காவிற்கு நீங்கள் உணவு வைப்பது சாலச் சிறந்தது. அப்படி உணவு வைக்கின்ற பொழுது அந்த எச்சில் படாது, சுவை பார்க்காது செய்து நீங்கள் தினமும் காலையில் காகத்திற்கு சோறு வைக்கும் பொழுது மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும். இந்த மகாலய பட்ச வழிபாடுகள் உங்களுடைய குலதெய்வங்களுக்கு கட்டாயம் இந்த 15 நாட்களுக்குள்ளாக ஒரு நாளாவது எவ்வளவு தூரத்தில் அந்த குலதெய்வம் இருந்தாலும் சரி ஒரு முறை சென்று வழிபட்டு வாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து சார்ந்த சாஸ்திரம் சார்ந்த ஜோதிட சாஸ்திரம் சார்ந்த கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.